ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு சேனலில் போடுற கெஸ்ஸிங் எல்லாமே இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்ம டியர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அந்த டியர் கெஸ்ஸிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். டியர் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது சின்ன ஒரு ஐடியா தர்றதை நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ ரெடி பண்ணி போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது அந்த வீடியோ தான் இது. இப்போது நம்ம வந்துட்டு டியர் வந்து ப்ளே பண்ணும்போது அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுறலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். சில பேருக்கு இது புரிஞ்சவங்களுக்கு இது சின்ன ஐடியாவில் ரொம்பவே பெரிய ஐடியா தாங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஒன்றுமே புரியாதவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படிங்கிற மாதிரி தோணும். இதில் வந்து பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இது பாருங்கள், இந்த சார்ட்டு தான் நான் ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 01 அதோட செட்டோட பேர் நம்பரு இது, 09 அதோட செட்டு பேர் நம்பரு இது. நல்லா பாருங்கள், இதில் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது 01 இங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 01 சம்மந்தப்பட்ட நம்பர் தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 09 சம்மந்தப்பட்ட நம்பர் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 01 ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். 01 ஓகேங்களா? 01 திருப்புனா 10. ஓகேங்களா? அந்த 1க்கு பவர் நம்பர் 6, அந்த 0 கூட 0660. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த 0க்கு பவர் 5, அந்த 1 கூட 5 51 15 அப்படின்னு எடுத்துருவோம். திருப்பி அந்த 6 கூட அந்த 0க்கு பவர் 5, அந்த 56 65. இது எல்லாமே ஒரே நம்பர் தான். ஓகேங்களா? சேம் நம்பர்ஸ், சேம் பவர் நம்பர்ஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே தான் இங்கேயும், 09 90, இங்கே 04, இங்கே 40. இப்போ அந்த 0க்கு பவர் பண்ணோம்னா 04 கூட அந்த 4 கூட 0 பவர் பண்ணோம்னா 54 45 வரும். இந்த 9 கூட 0 பவர் பண்ணோம்னா 59 95 அப்படின்னு வரும். இதுதான் விஷயம், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த சார்ட்டை நான் இடையில இடையில காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டு, டியர் சார்ட்டை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி ஒரு மாதத்துக்கு உண்டானதை மட்டும் நான் செக் பண்ணி காட்டுறேன். போன மாதமும் இந்த மாதமும் இதை எப்படி ஆடிருக்கான் என்னங்கிறத நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த பேர் நம்பரை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. நான் சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? உங்கள் ஃபோனில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே அது கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே வாங்க பார்க்கலாம். ஓகேவா? அதாவது ஒன்றே ஒன்று தான், திருப்பியும் சொல்கிறேன். 01 பேர், 09 பேர், ஏதோ ஒரு தனுஷ் படத்தில் சொல்கிற மாதிரி தான். இது ஒரு ஒன்றும் பெருசு இல்லை. இது ஒரு முட்டா பீஸ் 1, மொரட்டு பீஸ் 1 சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். இது சொல்லும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது, அதனால சொல்கிறேன். அது மாதிரி தான் நம்ம டியர் கேமை பொறுத்தவரையும் இந்த 01 செட்டோட பேர் நம்பர் ஒரு செட்டு, 01 செட்டு 1, 09 செட்டு 1. இதுதான் விஷயம். இதில் ஒரு 8 நம்பர் வரும், இதில் ஒரு 8 நம்பர் வரும். இதை நம்ம எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது நீங்கள் எப்படி இருந்தாலும் டியர் கெஸ்ஸிங்கு யாராவது ஒரு ஆள் ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கெஸ் பண்ணுவீங்க. அப்படி கெஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு கெஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போது உங்களுக்கு கெஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் என்ன வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த கெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம். ஓகேங்களா? இது டியரோட டெய்லி சார்ட்டு, இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க, சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 1 நம்பரு, 9 நம்பரு. ஓகேங்களா? அப்படி இந்த 1க்கு 6, இந்த 9க்கு 4. இந்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போ 2-3 கெஸ்ஸிங் பார்க்குறீங்க, 1 தான் உங்களுக்கு அதிகமாக வருதுன்னா அதில் நம்ம நான் உங்கள்கிட்ட கொடுத்த பேர் நம்பரில் அந்த 1 வச்சு என்னென்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். அந்த 1 வச்சு எந்தெந்த நம்பர் வந்து அதில் வந்திருக்கு, பேர் நம்பர் வந்திருக்குன்னு பாருங்கள். 6 வந்திருக்கு அப்படின்னா அந்த 6 வச்சு எந்தெந்த நம்பர் உங்களுக்கு பேர் நம்பர் வந்திருக்கு,
ஓகேங்களா. 9 வந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த 9 வச்சு உங்களுக்கு எந்தெந்த நம்பர் பேர் வந்திருக்கு, இந்த 4 வந்துச்சுன்னா அந்த 4 வச்சு என்னென்ன நம்பர் உங்களுக்கு பேர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக அதிலேருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை மைண்டில் வச்சுக்கோங்க, அடுத்தது சொல்கிறேன். ஓகேங்களா. இதை இந்த இந்த சார்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு ஒரு அப்படியே மார்க் பண்ணுறேன், வரிசையாக மார்க் பண்ணுறேன். அது பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதத்துக்கு மட்டும் நீங்கள் எத்தனை மாதத்துக்கு வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. 40 போன மாதத்துக்கும் இது வரைக்கும் உள்ள இந்த மாதத்துக்கும் நான் செக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஓகே. இப்போது போன மாதம் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கான். இப்போது நம்ம 09 ஒரு பேர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏசியில் 40, ஏபிபிசி ஏசி தான் நம்ம ட்ரை பண்ண முடியும், ஏசியில் 40 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஷோ நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, அதில் 4 இல்லை 9 இல்லை 6 1 கிடச்சிச்சுன்னா இந்த பேர் நம்ம அந்த பேரில் அந்த நம்பர் இருக்கிறத நம்ம அதை வந்து இன்னொரு வாடி நம்ம வந்து அந்த சார்ட்டை காமிச்சு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே பாருங்கள், இப்போது 840 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அந்த 840 அந்த 09 ஒரு பேர் தான் அந்த 40 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 160 அப்படின்னு சொல்லியிருக்கும். அந்த 01 பேரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே வந்திருக்கும். ஓகேங்களா. ஏபிபிசி ட்ரை பண்ணும்போது இதில் ரெண்டு நம்பருமே வின்னிங் ஆகிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 09 பேரில் ரெண்டு வின்னிங் கிடச்சிருக்கும். 09 ஏஎஸ்சி பிசி ரெண்டுமே கிடச்சிருக்கும். அடுத்த நாள் அந்த 09 பேரில் அந்த 95 அப்படிங்கிறது இதில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே 06 இருக்குது. 01 பேரில் 06 கிடச்சிருக்கும். இங்கே 09 பேரில் 40 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்த ரிசல்ட்டில் பாருங்கள், 940. 09 பேரில் இந்த ரெண்டு நம்பருமே 40 இருக்கும், 90 இருக்கும். ஓகேவா. இப்போது அடுத்த ரிசல்ட் பாருங்கள், 256. 256 56 அப்படிங்கிறது 01 பேரில் இருக்கும். ஓகேங்களா. இப்படி டெய் உடனே எல்லாமே ரெகுலராகவே வரும்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த பேர் வரும், உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்போது நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆடிக்கலாம். ஓகேவா. இந்த 256 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 56 அப்படிங்கிறது 01 பேரில் வரும். ஓகே. அடுத்து 850 ரிசல்ட்டு அதில் இல்லை, இங்கே 591. இந்த 59 பேர் 09 வரும். ஓகேவா. அடுத்தது 894 அதில் இல்லை, அடுத்த 643 அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், 099. 09 பேரில் டபுள் வின்னிங் கிடச்சிருக்கும் இதில். ஓகேவா. திருப்பி மறுநாள் அடுத்த ரிசல்ட்டை பாருங்கள், 01 பேரில் இருந்தும் இருக்குது, 09 பேரில் இருந்தும் இருக்குது. 09 01 ரெண்டுமே கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து இங்கே இல்லை, இங்கே இல்லை, அடுத்து இங்கேயும் இல்லை. இங்கே பாருங்கள், 015 ரிசல்ட்டு. அப்போ 01 பேரில் 01 கிடச்சிருக்கு, 15 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்த ரிசல்ட்டு பாருங்கள், 90 அப்படிங்கிறதுல 09 பேர் கிடச்சிருக்கு. இங்கே ரிசல்ட்டில் இல்லை, இதுலேயும் இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், 895. 09 பேர் கிடச்சிருக்கா. அடுத்தது பாருங்கள், 359. 09 பேர் அதுவும் கிடச்சிருக்கா. இங்கே இல்லை, இங்கே இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், 01 பேரில் இந்த ரெண்டு நம்பருமே 065 அப்படிங்கிறது ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கும். ஓகேவா. 06 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும், இந்த 65 அப்படிங்கிறதும் கிடச்சிருக்கும். அடுத்தது இங்கே இல்லை, இங்கே இல்லை, அடுத்து இங்கேயும் இல்லை. அடுத்தது திருப்பியும் பாருங்கள், 065 சேம் நம்பர், இதுலேயும் ரெண்டுமே கிடச்சிருக்கும். இங்கே இல்லை, இங்கே இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 543. 09 பேரில் இருந்து 54 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஓகேவா. அடுத்து இங்கே பாருங்கள், 09 பேரில் 09 கிடச்சிருக்கும். இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், 970. 09 பேர்லேருந்து 90 அப்படின்னு கிடச்சிருக்கும், இங்கே வரல. இங்கே பாருங்கள், 09 பேர்லேருந்து 59 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 832, இங்கே வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல, இதுலேயும் வரல, இதுலேயும் வரல, இதுலேயும் வரல. இங்கே வந்து நம்மளுக்கு வந்திருக்கும்.
534 09 பேரில் 54 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். இங்கே இந்த பேரில் பாருங்கள் 501 ரெண்டு நம்பரு இதில் கிடச்சிருக்கும், 01 கிடச்சிருக்கும் 51 கிடச்சிருக்கும் 01 பேரில் இருந்து. அடுத்தது பாருங்கள் இங்கே வந்திருக்காது. அடுத்து 010 இது சொல்ல வேண்டியதே இல்லை, 01 10 ரெண்டு நம்பருமே 01 பேர்லேருந்து கிடச்சிருக்கும். இப்போ 912 அங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே பாருங்கள் 015 இதில் ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கும், ரெண்டு அதாவது அதிகமாக டபுள் வின்னிங் இதில் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள் 531 51ங்கிறது நமக்கு அந்த 01 பேரில் இருக்கும். ஓகேவா, இப்போ 731 அதில் இல்லை. இப்போ 103 10 அப்படிங்கிற நம்பருக்கு 01 பேர்லேருந்து கிடச்சிருக்கும். இங்கே 59 அப்படிங்கிறது 09 பேர்லேருந்து கிடச்சிருக்கும். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 306 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 06 01 பேட்டன் பேர்லேருந்து கிடச்சிருக்கும். இங்கே இல்லை, அடுத்து இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அடுத்து பாருங்கள் இங்கே 158 01 பேரில் இந்த 15 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள் 754 54 அப்படிங்கிறது 09 பேரில் இருக்கும். அடுத்தது பாருங்கள் 401 இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரில் இருந்துமே வந்திருக்கும், 01 பேரில் 01 கிடச்சிருக்கு, 09 பேரில் 40 அப்படிங்கிறது அது கிடச்சிருக்கும். இங்கே வரல, இங்கேயும் வரல. இதில் பார்த்திங்கன்னா 420 09 பேரில் 40 கிடச்சிருக்கும். இங்கே வரல, இங்கேயும் வரல. இங்கே பார்த்திங்கன்னா 593 59 அப்படிங்கிறது 09 பேரில் வரும். இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கேயும் வரல. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா 602 01 பேரில் 60 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஓகேவா, அடுத்தது 130 01 பேரில் 10 அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் ரெண்டுமே கிடச்சிருக்கும், 01 பேரில் 56 அப்படின்னு கிடச்சிருக்கும், 09 பேரில் 59 அப்படிங்கிறது அதுவும் கிடச்சிருக்கும். இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. இங்கே பாருங்கள் 530 ஓகே, இங்கேயும் வரல, அங்கேயும் வரல. அடுத்து இங்கே அடிச்சிருக்கான் பாருங்கள் 54 09 பேரில் 54 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே வரல, இங்கே வரல, ஓகேங்களா. இந்த மாதத்தில் எவ்வளோ அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இந்த மாதத்தை பாருங்கள் இங்கே வரல. அடுத்து 251 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு பிசியில் 51 01 பேர்லேருந்து கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்து 975 09 பேர்லேருந்து 95 அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே வரல, இங்கேயும் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா 568 56 அப்படிங்கிறது 01 பேர்லேருந்து கிடச்சிருக்கும். இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 890 அப்படின்னு இருக்கும், 890 90 அப்படிங்கிற நம்பரு 09 பேரில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 480 40 அப்படிங்கிறது 09 பேர்லேருந்து கிடச்சிருக்கும். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அடுத்து 09 பேரில் டபுள் வின்னிங் கிடச்சிருக்கும், 099. அதுக்கடுத்து 010 இங்கேயும் டபுள் வின்னிங் கிடச்சிருக்கும், 01 பேரில் ரெண்டுமே வந்திருக்கும். ஓகேவா, இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கேயும் வரல, இங்கே வரல, இங்கே வரல, இங்கேயும் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா 856 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், 856 01 பேரில் 56 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு மறுநாள் அடுத்த ரிசல்ட்டே பாருங்கள் 06 01 பேரில் 06 அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்தது வரல. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு 592 59ங்கிற பேர் 09லேருந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வரல. அடுத்து 610 01 பேரில் டபுள் வின்னிங் கிடச்சிருக்கும், 60 10 அப்படிங்கிற ரெண்டுமே இருக்கும். அடுத்தது பாருங்கள் இங்கே வரல, இங்கே வரல, இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. அடுத்து இங்கே பாருங்கள் டபுள் வின்னிங் 09 பேரில் நம்மளுக்கு 004 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ டபுள் வின்னிங் அங்கே கிடச்சிருக்கும். அடுத்ததே பாருங்கள் 751 51 அப்படிங்கிறது 01 பேரில் வரும், அது வின்னிங் கிடச்சிருக்கும். இங்கே வரல. அடுத்து இங்கே பாருங்கள் டபுள் வின்னிங்கு 54 அப்படிங்கிறது 09 பேர், 56 அப்படிங்கிறது 01 பேர், இது கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதுவும் டபுள் வின்னிங், 09 பேரில் 45 இருக்கும், 54 இருக்கும். ஓகேங்களா, இப்போ இங்கேயும் பாருங்கள் 976 அதில் இல்லை. அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள்
ஜீரோ டபுள் வின்னிங், இதுவும் டபுள் வின்னிங். 09 பேரில் பார்த்தீங்கன்னா 04 இருக்கும், 45 அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகேவா, இது ரிசல்ட் வரல. இங்கே பாருங்கள், இங்கேயும் டபுள் வின்னிங், 60 06 அப்படிங்கிற 01 பேரில் இருக்கும். இப்போது இங்கே வரல, இங்கே வரல. இப்போ நாளைக்கு இன்றைக்கான ரிசல்ட்டு ஏதாவது வந்திருக்கானு பாருங்கள். இந்த சார்ட்டில் இன்றைக்கான ரிசல்ட் வரல, அப்படி வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டி நாளைக்கு நாளானைக்கு வர இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி உள்ள மாதம்னா நீங்கள் போய் செக் பண்ணுறதுனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த ஒரு 1.5 மாதத்துக்கான மட்டும், இந்த 1 மாதம் அங்கிட்டு ஒரு இன்றைக்கி டேட் எத்தனை ஆச்சு, ஒரு 4-5 நாள் ஆச்சா, ஆமாம், இது வரைக்கும் உள்ளது மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இவ்வளோ தான் விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணி வரலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கெஸ்ஸிங் பார்த்துட்டு அதில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர். ஓகேவா, இப்போ நான் அந்த சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும், இந்த இதில் தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் அதையும் சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆல் போர்டில் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 வச்சு இங்கே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த 0 1 10 இருக்குது, இங்கே 51 15 இருக்குது. ஓகேங்களா, அதை மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபாலோ மாதிரினே வச்சுக்கோங்களேன், கெஸ்ஸிங் வரணிக்கு மட்டும் நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒருவேளை 6 வச்சு தான் கிடைக்குது அப்படின்னா இந்த 0 06 0 60 56 65 அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபிபிசியே சில ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அடுத்தது பாருங்கள், 09 பேரில் 9 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சுன்னா அந்த 09 இந்த 59 95 அப்படிங்கிற இந்த பேரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சுன்னா இந்த 04 இந்த 54 இந்த பேரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி வரும்போது நமக்கு கண்டிப்பாக வாரத்தில் எப்படியும் ஒரு நாளைக்கு 3 ஷோங்கும்போது வாரத்தில் எப்படியும் ஒரு 2-3 வின்னிங் கண்டிப்பாக வாங்கலாம் சொல்ல முடியாது. அடுத்தடுத்த இதுலேயே கூட நமக்கு வின்னிங் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நிறையா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் பாருங்கள், இதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே தெளிவாக யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுலேயே வின்னிங்கு, ரெண்டாவது இதில் பாருங்கள் டபுள் வின்னிங்கு, மூணாவதுலேயும் டபுள் வின்னிங். அன்னைக்கான பொழுது பாருங்கள், 1 மணி 6 மணி 8 மணி 3 நேரமே அந்த நம்பரு நமக்கு பேர் நம்பர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 2 டைம் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 2 டைம் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த நாள் 1 டைம் வந்திருக்கு அந்த பேர் நம்பர்ஸ். திருப்பி பாருங்கள், அதுக்கு அடுத்த நாள் 1 நாள் ஃபுல்லாக வரல, அது 2-3 நாள் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 3-5 நாள் வச்சுக்கோங்களேன், 5 நாள்லாம் வராமல் இருந்திருக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 டைம் டபுள் வின்னிங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வரும்போது ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் கணக்கில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு 1 அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா நீங்கள் 1 வச்சு பேர் நம்பர் என்ன இருக்குது, 1 0 கூட சேர்த்துக்குங்க, 0 1 10 அவ்வளோதான். ஒருவேளை 6 அப்படின்னு வந்துச்சு, அந்த 0 1 10 அப்படின்னு வரும். அப்புறம் இந்த 51 15 அவ்வளோதான், இது வருதான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை 6 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துச்சுன்னா 6 0 0 6 அந்த 0 5 5 6 65 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் அந்த 9 பேர், 9 அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சுன்னா 9 0 0 9 9 5 5 9. ஓகேங்களா, ஒருவேளை 4 கிடச்சுன்னா அதே தான், 40 04 அந்த 0 5 45 54 அவ்வளோதான். இதில் எதுவுமே இல்லை. நமக்கு மெயினாக நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன வருதுன்னு பாருங்கள், 1 கிடச்சிச்சின்னா அந்த பேர் நம்பரு, 6 கிடச்சிச்சின்னா அந்த 1 பவர் 6 இந்த பேர் நம்பரு. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த ஃபுல்லாக அந்த 01 செட்டோட பேரை ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 9 4 அப்படின்னு கிடச்சிச்சின்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் வந்து ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஏற்கனவே நேரத்தே போகிறேன்னு சொல்லியிருந்தேன், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வர்றதுக்கு என்ன உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் நிரூபித்து காட்டியிருக்கேன், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை, கண்டிப்பாக வரும். இது நம்ம தான் வந்து அதை சூஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுக்கணும். கெஸ் பண்ணும்போது எந்த நம்பர் அதிகமாக அடிபடுதுன்னு பாருங்கள், அந்த அடிபடும்போது அதோட இந்த பேர் நம்பரை மேட்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 வின்னிங் 3 வின்னிங் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ரூட், இந்த நான் சொன்ன இந்த சார்ட் கெஸ்ஸிங், இந்த ஒரு ஃபாலோவிங் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த நம்பரு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்ம அடுத்தடுத்து வேறு ஏதாவது கிடைச்சா அதையும் வீடியோவாக போடுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.